லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, நான் யார்கிட்டயும் இப்படி கையேந்தி நின்னதில்ல. என் வாழ்க்கை பறி போனப்ப கூட நான் இப்படி கலங்கி போனது இல்லையம்மா. ஆனா என் பொண்ணுங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு வேதனையிலயும் துக்கத்திலயும் குழப்பத்திலயும் ஆரம்பிக்குதேம்மா. நீ வருவேங்கிற நம்பிக்கையில தானேம்மா நான் கோயிலுக்கே வந்தேன். அம்மா, நீ எங்கம்மா இருக்க? ஏமா ஏமா, ஏன் என் முன்னால வர மாட்டேங்கிற? என்னம்மா தப்பு பண்ண? அம்மா, நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் எனக்கு தண்டனை கொடுமா? சக்திக்கு நல்ல மனசு, அவளோட வாழ்க்கைய காப்பாத்தி கொடுமா. எனக்கு முன்னால வராம இப்படி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க, ஒரு தாயோட பரிதவிப்பு உனக்கு புரியலையாமா? உனக்கே என் நிலைமை புரியலன்னா யாருக்குமா புரியும்? அம்மா பாமா, நீ வந்து என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்துமா. என்னோட கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான் தாயே பகவதி. நான் மனசுடைஞ்சி போய் நின்னப்போ ஒரு கத்தி வந்து விழுந்தது, அதுக்கப்புறம் நீ வந்த. இப்ப இந்த ஆயுதம் மட்டும்தாமா என் கையில இருக்கு. அம்மா, நீ வருவியாமா? இப்போவாவது எனக்கு ஆண்டவன் பேசுற சக்தியை கொடுத்தானே. எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. நீங்க வேணா பாருங்க, சீக்கிரமே பழைய மாதிரி கம்பீரமா நடக்கதான் போறீங்க. ஹோமத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆ, ஆரம்பிச்சிருங்க. இப்ப ஆரம்பிச்சாதான் எல்லா பூஜையும் முடிஞ்சு தாலி கட்டுறதுக்கு நேரம் சரியா இருக்குமா? சரி சாமி, நீங்க ஆரம்பிங்க. சரி, ஆ இந்தாங்கோ இந்த மாலையை வாங்கிக்கோங்கோ. இந்தாமா இந்த மாலையை வாங்கிக்கமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மண்டபமே நிறைஞ்சு இருக்க போறது பாரு. ஆமாங்க, மினிஸ்டர் எல்லாம் வர போறாங்க. அதுக்குள்ள இந்த சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சிட்டா தாலி கட்ட சரியா இருக்கும். ஐயோ, தீ புடிச்சு தீ புடிச்சு தீ புடிச்சு.
ஐயோ ஐயோ, தீ புடிச்சிருச்சு தீ புடிச்சிருச்சு. எப்படி தீ புடிச்சது? அச்சோ, அபசகுணமாச்சே. என்ன வெற்றி இது? பார்த்து உட்கார வேண்டாமா? இல்லம்மா, எப்படி நெருப்புல பட்டுச்சுனே தெரியல. சாமி, என்ன சாமி பாத்துட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அபசகுணம் ஆயிருச்சு. அபசகுணம் அபசகுணம் ஆச்சு. ஆமா, அபசகுணம் தான். கூடாது கூடாதுமா. தம்பி, சரியா சொன்னீங்க. நேக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு. மணமேடையில வந்து உட்கார்ந்த உடனே அங்கவசரத்துல தீ பிடிச்சது, ஏதோ தோஷம் இருக்கிற மாதிரி இருக்குமா. என்ன இறைய சொல்றீங்க? ஆமாம்மா, மாப்பிளையோட பட்டு வஸ்திரம் எரியுதுன்னா ரொம்ப மோசமான சகுனம்மா. ஐயரே, ஏதோ தெரியாம பட்டுருச்சு. நீங்க ஹோமத்தை ஆரம்பிங்க. மா, இதுக்கு ஒரு பரிகாரத்தை பண்ணி ஆரம்பிச்சா நல்லா இருக்குமா. இல்லனா பையனுக்கும் பொண்ணுக்கும் நல்லதில்ல. என்ன சொல்றீங்க நீங்க? இப்ப போய் பரிகாரம் பண்ணுன்னு சொல்றீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் கூட இல்ல. சரளா, பொறுமா பொறுமா, டென்ஷன் ஆகாத. ஐயரே, நீங்களே ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. ஐயரே, அதை எல்லாம் கேக்குறாங்க, பரிகாரம் சொல்லுங்க. ஐயரே சொல்லுங்க சொல்லுங்க, பரிகாரம் சொல்லுங்க. சரி சரி, பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க போய் ஒரு சின்னதா பரிகாரம் பண்ணிட்டு வந்தா போறோம். சுமூகமா கல்யாணத்தை நடத்திடலாம். கோயில்லையா? ஐயரே, போயிட்டு வர வரைக்கும் நேரம் நமக்கு இருக்குமா? முகூர்த்தத்துக்கு 2 மணி நேரம் இருக்குமா, அதுக்குள்ள காலகாலத்துல போயிட்டு வந்துருங்கம்மா. பையன் போனா போறோம், தோஷம் எல்லாம் போயிடும். ஐயரே, கரெக்ட் கரெக்ட். சரி வெற்றி, நீ உடனே கிளம்பு. சீக்கிரமா போய் இந்த பரிகாரத்தை எல்லாம் முடிச்சிட்டு வா. போ. அம்மா, நாங்களும் அண்ணன் கூட போயிட்டு வந்துடுவோம்மா. ஆமாண்டா, கூட போனோமா வந்தோமான்னு சீக்கிரமா போய் பரிகாரத்தை முடிச்சிட்டு வாங்க. விஐபி மினிஸ்டர் எல்லாம் வராங்கடா, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ வரணும். புரிஞ்சுடா? சரிம்மா சரிம்மா. ஐயரே, கோயிலுக்கு நீங்களே போன் பண்ணி என்ன பரிகாரம் ஏதுன்னு விவரமா சொல்லிடுங்க. இவங்க போன உடனே பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடணும். அதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கணும், அப்பதான் இங்க சட்டுன்னு வர முடியும். அது சரிம்மா, சொல்லிடுறம்மா. தம்பி, இதே வேஷ்டி அங்கவசரம் வேண்டாம், வேற ஏதாவது டிரெஸ் இருந்தா மாத்திக்க. போயிட்டு வந்துருங்க. வெற்றி, ஒரு ரூம்ல போயிட்டு இதே மாதிரி இன்னொரு வேஷ்டி சட்டை வச்சிருப்பேன், அதை மாத்திட்டு போ. சரிம்மா. புஷ்பாமா அனுப்புனாங்க உங்களுக்கு மேக்கப் பண்ண சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இருக்கிறதே போதும், நீங்க போங்க. யமுனக்கா, இங்க வா. எங்க மேக்கப் வேண்டாங்கிற? ஆமா, இது மட்டும்தான் முக்கியம். கோட்டிலமா வந்ததுமே சொன்னாங்கல்ல. துர்கா அக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கல்யாணம் ஆகி போயிடுவேன். உன் தங்கச்சிய நான் கேக்குறேன். கடைசி ரிக்வெஸ்ட் இதான்க்கா. இது ரொம்ப முக்கியம் இல்ல? நான் சோகமா இருக்கிறதுனால தானே யமுனாக்காவும் சோகமா இருக்கான். எனக்கு இது தலையெழுத்து, ஆனா அவளுக்கு இது மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை.
அவ சந்தோஷமா இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். நாம சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருந்தாதான் யமுனாக்காவும் சந்தோஷமா இருப்பான். எனக்கா பாக்குற? ஒன்றும் இல்ல அக்கா, கல்யாண வாழ்க்கையில ஒரு தடவை தான்க்கா வரும். அப்போ மேக்கப் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா இருந்தா தானேக்கா? அதை பார்க்கும் போதெல்லாம் நீ சந்தோஷமா இருப்பேன். கார்த்திகோட சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க முன்னாடி நீ உம்முன் இருக்கலாமா? எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் பேச முடியுதோ தெரியல. என்னக்கா, நிஜமாவே நான் சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இரு ப்ளீஸ். போடி அக்கா. என்னங்க இதெல்லாம்? என்னமா இதெல்லாம்? என்னடி இது எல்லாம்? நம்ம நேரம் இப்படி எல்லாம் நினைக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்ல, வந்துருவாண்டி. பூஜா, நீ போய் உன் ரூம்ல ரெஸ்ட் எடு, பெட்ரி வரட்டும், போலாம். வெற்றி இப்ப கோயிலுக்கு போறான், நீ அவன் பின்னாலேயே போ. நயல் மாதிரி நீ அவன் கூட இருக்கணும். கோயில்ல பரிகாரத்தை முடிச்சுட்டு திரும்பி இந்த கல்யாண மண்டபத்துக்கு வர வரைக்கும் நீ அவன் கூட இருக்கணும். சரிங்கம்மா. கோயிலுக்கு போனதுல இருந்து அவன் சாமி கும்பிடுறது, பரிகாரம் பண்றது, கிளம்புறதுன்னு எனக்கு எல்லா அப்டேட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முக்கியமான விஷயம், நீ அவன் கண்ணில் படாம இருக்கணும், புரியுதா? சரிங்கம்மா. வெற்றி கூட இருக்கானுங்களே ரெண்டு பேரு, சரியான திருடனுங்க. நீ ரொம்ப கவனமா இருக்கணும், அங்க ஏதாவது தப்பா நடந்தா நீ எனக்கு உடனே கால் பண்ணு. சரிங்கம்மா. ஓகே வா, போ. நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அமைதியாது. என்னடா தெரியா, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற மண்டபம் செம்மையா இருக்குல்லடா. அப்படியே சொல்ற? இவ்வளவு பொசுக்குன்னு அப்படியான்னு கேட்டுட்ட. கல்யாண மண்டபத்துக்கு என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம அம்மா. கல்யாணம்லாம் இப்படிதான்டா நடக்கணும். பொண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் ஆனா கல்யாண செட்டப்லாம் சூப்பரா இருக்குடா. டேய், இந்த ஊரே நம்ம வெற்றியான கல்யாணத்தை பார்த்து ஆஹா ஓஹோ வா வண்டர்ஃபுல் சூப்பர் அப்படிலாம் பேச போகுதுடா. டேய் கிரி, பொண்ணுக்கு மட்டும் என்னடா கம்மி, கல்யாண மேக்கப்ல பூஜா சூப்பரா இருக்காடா. அண்ணனும் பூஜாவும் பக்கத்துல பக்கத்துல நிக்கிறத பாக்கும் போது சல்மான் கானும் சன்னி லியோனும் சாரிடா சிவாஜியும் பத்மினியும் தில்லானா முகனம்பால் படத்துல இருந்த மாதிரியே இருக்குடா. சிவாஜி பத்மினி. இப்ப நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடிட்டு வந்தீங்கன்னா நல்லது, இல்ல வண்டி நிப்பாட்டி நடு ரோட்ல இறக்கி விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். டேய், நம்ம பேசுறது அண்ணனுக்கு பிடிக்கல போல இருக்குடா. பிடிக்கலன்னா அதுக்கு என்ன பண்றது? கல்யாணம் பண்ண வரைக்கும் வந்தாச்சு, குடிக்குதோ இல்லையோ தாலியை கட்டிதான் ஆகணும். இப்ப கூட பாரு, ஏதோ ஒரு பரிகாரமா அதை கூட பண்றதுக்கு அண்ணன் ஜீப்ல வேகமா போய்கிட்டு இருக்காரு. இது நம்ம சொன்ன மட்டும் தப்பா என்ன? அண்ணே, அவ சொல்றதும் ஒரு வகையில நியாயமா தானே இருக்கு. அம்மா சொன்னாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன், அதுக்கு மேல எதுவும் கிடையாது. அம்மா சொன்னாங்கன்னு பூஜா சரின்னு சொன்னாரு, அம்மா சொன்னாங்கன்னு மனமனலி உட்காந்துட்டாரு, அதே அம்மா சொன்னாங்கன்னு பரிகாரமான வேகமா போய்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அம்மா சொன்னாங்கன்னு தாலியும் கட்ட வேண்டியதானே. இப்ப பேசுறது நியாயமா தானே இருக்கு. என்னடா ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு வேணும்னே பேசுறீங்க? அப்படிலாம் இல்லண்ணே. அண்ணே நிறுத்தின நிறுத்தின நிறுத்தின. என்னடா, நம்ம லெஃப்ட்ல போகணும்ண்ணே. டேய், கோவிலுக்கு ரைட்ல தானே போகணும். ஐயோ, அது வேற கோயில்னே, ஐயன் சொன்ன கோயில் லெஃப்ட்ல தான் இருக்கு. டேய், ஆமா தானடா? ஆமா வாடா அண்ணே. ஆமாண்ணே, லெஃப்ட்ல தானே போகணும், ரைட்ல போக கூடாது, நான் போனா எல்லாமே ஊத்திக்குண்ணே. டேய், ஏண்டா அவசரமா பேசுற, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லி தொலைக்க போறீங்க? அண்ணே, பேசாம லெஃப்ட்லயே போயிருண்ணே. இப்படி போங்க. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. ஏ மாப்பிள்ளை. மாப்பிள்ளை.
தாம்பாளத்தை எடுத்துட்டு என் கூட வாங்கும். அம்மாவையா வருவாங்க. சந்தனங்கும் எடுங்கோ, அந்த கையில வைங்கோ. சதமானம் பவதேஹே சதாயுஷ்வேந்திரியே அப்படியே பொண்ணு அழைச்சிட்டு பிரகாரத்தை சுத்தி வாங்க. நான் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். மட்டுமாம்மா பரிகாரத்துக்கெல்லாம் இந்த கோயில எல்லாத்துக்குமே காசு கொடுத்து தான சீட் வாங்கணும், அப்பதான் பரிகாரம் பண்ண முடியும். இந்த கோயிலை பத்தி எனக்கு எல்லாமே அத்துப்படி. டேய் திரியா, என்னடா பாத்துட்டு இருக்க, போடா. அண்ணா நீங்க இருங்க, நான் போய் சீட் வாங்கி வந்துறேன். அங்க இருங்க, சீக்கிரம் போடா. டேய் வாடா, நாமளும் கூட போய் சீட்ட வாங்கிட்டு பரிகாரத்தை முடிச்சிட்டு வருவோம். அண்ணா அப்பலாம் சட்டுப்பட்டு சீட் வாங்க முடியாதுனே, கூட்டத்தை பார்த்தல இவ்ளோ ஹெவியா இருக்குன்னு. இந்த கோயில என்னடா கூட்டம். அண்ணா இன்னைக்கு ஊருக்குள்ள சரியான முகூர்த்த நாள்ல பார்த்தல இவ்ளோ கல்யாணம் நடந்துட்டு இருக்குன்னு. இந்நேரம் சக்திக்கும் கல்யாணம் நடந்திருக்கும்லடா. விடுண, இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்க. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சானே. ஆனா இங்க பாரு, பரிகாரத்தை முடிச்சுட்டு நேரா பூஜா கழுத்துல போய் தாலியை கட்டுனேன், அவ்வளவுதான். மத்த எல்லாத்துக்கும் எண்டு கார்டு போட்ட வேண்டியதான்ண, முடிஞ்சதுண்ண. பாட்டி என்ன வேணும்? தம்பி இந்த கல்யாணம் அங்க உள்ள நடக்குது, போ. நீதானப்பா இங்க மாப்பிள, உன்கிட்ட தான்ப்பா கொஞ்சம் பேசணும். என்கிட்ட என்ன பேசணும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறியே பொண்ணு, அத பத்தி உனக்கு எல்லாம் தெரியும்ல. என்ன தெரியணும்? இல்லப்பா, சொல்லலாமா வேண்டாமான் கூட எனக்கு தெரியல, சொல்லாமே இருக்க முடியல, அதான் ஒரே யோசனையா இருக்கு. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லு. நீ கல்யாணம் பண்ணிக்க போறிய அந்த பொண்ணு ஒரு பையன் கூட என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப அன்யோன்யமா இருந்தாங்க. நான் கூட அவங்கள புருஷம் மொண்டாட்டின்னு நினைச்சேன். ராத்திரி பூரா எங்க வீட்டுல தான் தங்கி இருந்தாங்க. இது எப்போ படி நடந்துச்சு? இப்போ ஒரு 2-3 மாசம் இருக்கும்ப்பா. இப்ப நான் கோயிலுக்கு வந்தேன், திடீர்னு அந்த பொண்ணை பார்த்தேன். என்ன தெரிஞ்ச மாதிரியே அது காட்டிக்கலையே. மாப்பிள்ள யாருன்னு பார்த்தா நீ. எனக்கு மனசு கேட்கலப்பா, அதான் உங்ககிட்ட சொல்லலாமேன்னு வந்தேன்.
என்னை எதுவும் தப்பா நினைச்சுக்காத தம்பி. என் பேர மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்றேன். உன் வாழ்க்கை தப்பாயிடக்கூடாதுல்ல. எது செய்யறதா இருந்தாலும் பார்த்து செய்ப்பா. நான் வரேன்ப்பா. சொல்லிதான் செல்வா கார்த்தியோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டிட்டானா? சே, இவ்வளவு மோசமானவளா இருக்காளே. ஆனா கொஞ்சம் கூட முகத்துல காமிச்சுக்கிறாளா பாரு. கல்யாண மேடை வரைக்கும் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா பாரு. இவளெல்லாம் என்ன பண்றது?